ஸ்ரீ மகா குரப்போ நமஹ ஹரி ஹி ஓம் சதா சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம் கர்மஜம்புத்தி யுக்தாஹி பலம் திக்வா மணிஷின ஜன்ம வினர் முக்தோ பதம் கச்சனாமயம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இது பகவத்கீதையோட ஐம்பத்தோராவது ஸ்லோகம் இதுல கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா கர்மஜம் புத்தி யுக்தாகி பலம் தெக்வா மனிஷினா அதாவது பிறக்கும் போதே பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு அப்போலேருந்து இறக்கும் தருவாயில் வரைக்கும் அந்த இது வாழ்க்கை முழுக்கவே வந்து மனிதர்களுக்கு கடமைகள் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாலாம் எல்லாருமே அதாவது மனிதர்கள் பிறந்ததுலேருந்தே வந்து இப்போ அந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுதான் அதையே அறியாமல் அப்ப வந்து நான் கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கத்துமாம் இப்ப வந்து நான் அழணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுமாம் இதுவே அந்த குழந்தை போக போக ஒரு பெரியவனாக வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவனாக வரும்போது நான் படிக்கணும் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குமா சில பேர் வந்து நான் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குவான் அதே போல இன்னும் கொஞ்சம் இது பெருசாக வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஓகே இப்போ வந்து நமக்கு பெரியவனாக வளர்ந்துட்டோம் இப்போ ஏதாவது உத்தியோகத்துக்கு போகணும் நம்மளால சம்பாதிக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்மளோட இதுலேயே ஆரம்பிக்கணுமா நம்ம நம்ம சொந்தக்கால்ல ஆரம்பிக்கணும் நம்ம பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி இனிமேல் இருக்கக்கூடாது இன்டிபெண்ட்டாக நம்ம நம்ம வேலைகளை செஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்குமாம் அந்த இது குழந்தை அதே வயசுல தான் வந்து ஓகே நம்ம இப்போ திருமணம் செஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் நம்ம நமக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்குமாம் அந்த இது குழந்தை இந்த மாதிரி குடும்பத்தை அமைத்ததுக்கு அப்புறம் போக போக அந்த குடும்பத்தில் வந்து குழந்தைகளும் சேர்ந்து வர ஆரம்பிச்சுட்டானா இந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை இந்த கு குடும்பத்தை பார்த்துக்கலன்னா நான் ஒரு நல்ல கணவனாகவும் சரி ஒரு நல்ல தந்தையாகவும் சரி இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு யோசிக்குமாம் அவன் அதே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா வயதான காலத்துல சரி இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இது விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில செஞ்சுட்டோம் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிக்குமாம் அந்த குழந்தை இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சிட்டோம் இப்போ நம்ம இறக்க போறோம் இன்னும் கொஞ்சம் நாள்ல ரிட்டையர் ஆயிட்டோம் இனிமேல் நமக்கு வாழ காலம் கம்மியாக தான் இருக்கு அதனால நம்மளை படைத்த பகவானை நம்ம நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வாழ்க்கை முடியும் போது அந்த பகவானை பத்தி இறைவனை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பானான் அவன் இந்த மாதிரி பண்றது முற்றிலும் தவறு அர்ஜுனா அப்படின்னு சொல்றான் அவனோட கிருஷ்ணர் ஏன் என்றால் ஏன் இந்த மாதிரி சொல்றா அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து ஒரு இது ஒரு கிஃப்ட நம்மளுக்கு யாராவது தரா அப்படின்னா ஒரு பரிசு தரா அப்படின்னா அந்த கிஃப்ட் வந்த உடனேயே கைக்கு வந்த உடனேயே நன்றி அப்படின்னு சொல்வோம் இல்லை கிஃப்ட்டு கொடுக்க போகலான்னு தெரிஞ்ச உடனே நன்றி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எப்பயுமே கிஃப்டை பார்த்துட்டு பிரிச்சுட்டு உபயோகப்படுத்திட்டு கடைசி நேரத்தில் அந்த கிஃப்டே உடைந்து போகும்போது அப்போ போயிட்டு யாராவது நன்றின்னு சொல்லுவாரா அதே தான் நமக்கு மனிதர்களுக்கு இந்த வாழ்வு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுள் அளித்த ஒரு பரிசு அதனால் கடவுள் அளித்த இந்த பரிசை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பிறக்கிறோம் பிறக்கும் போதே ஓப்பன் பண்ணுறோம் அப்புறம் அந்த பரிசை உபயோகப்படுத்துகிறோம் நம்ம வாழ்நாள் முழுக்க கடைசியில் அந்த பரிசு உடைய போற நிலைமையில இருக்கு அது அழிய போற நில நிலைமையில் இருக்கு வாழ்க்கை முடிய போகுது அந்த சமயத்துல பரிசே முடிய போறது இந்த பரிசுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம் கடவுளுக்கு அந்த பரிசு கையில கிடைத்த உடனேயே ஒரு நினைவு இல்லாத பகவானை பற்றி போற்றாமல் அவரை வழிபடாமல் இருந்தால் நல்லது பரவாயில்ல நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் வாழ்க்கையில இவ்வளவு கட்டங்கள் இருக்கு இவ்வளோ பேசஸ் இருக்கு ஒரு குழந்தையாக இருந்து இளைஞனாக மாறி அதுக்கப்புறம் ஒரு வயதானவனாக மாறுறோம் இவ்வளோ காலம் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கடமைகளை செயலாற்றுறதுலேயே செய் இது பயன்படுத்துறோம் ஆனால் கடவுளை நினைக்கிறது இல்லை அதனால யார் ஒருவன் தன்னோட கடமைகளை பற்றுகள் இல்லாமல் செயலாற்றுறானோ யார் ஒருவன் இந்த கடமைகளை இந்த வாழ்க்கையை அவனுக்கு தந்த கடவுளை மதிக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்